சமூக வலைதளங்கள் என்பது தங்களை பற்றிய தகவல்களை எண்ணங்களை நாம் நினைப்பவற்றை அடுத்தவர்களுக்கு தெரியப்படுத்தும் எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டவை. ஆனால் நமது திரையுலகத்தினர் அதை அவர்களை பற்றிய விளம்பரங்களுக்கும் அவர்களது படங்களை பற்றிய விளம்பரங்களுக்கும் மட்டுமே பயன்படுத்தி வருகின்றனர். எந்த ஒரு சமூக கருத்துக்களையும் பெரும்பாலானோர் வெளியிடுவதில்லை. ஒரு சிலர் மட்டுமே சமுதாயத்திற்கு தேவையான சில கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். ரஜினிகாந்த் ட்விட்டரில் பெரும் சாதனை நிகழ்த்திவிட்டார் என்று சொல்வது அவர் அவருடைய ரசிகர்களை ஏமாற்றுவதை தவிர வேறொன்றுமில்லை. கோச்சடையன் படத்திற்காக ட்விட்டர் கணக்கை ஆரம்பித்த ரஜினிகாந்த் அதன் பிறகு பிரதமரை வாழ்த்துவதற்கும் முதல்வரை வாழ்த்துவதற்கும் தனது மகள் சௌந்தர்யாவை வாழ்த்துவதற்கும் கருணாநிதியை வாழ்த்துவதற்கும் அமிதாப் பச்சனை வாழ்த்துவதற்கும் ஏன் சிங்கப்பூரின் முன்னாள் பிரதமர் லீ குவான் யூ மறைவுக்கு அனுதாபம் தெரிவிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தியுள்ளார். அவருடைய ட்விட்டர் பக்கத்திற்கு சென்றால் ஒரு பக்கத்தை கூட அவரது பதிவுகள் தாண்டவில்லை. ஆயிரம் ஆயிரம் ட்விட்டர் பகுதிகளை போட்டவர்கள் மத்தியில் எதற்காக இந்த ட்விட்டர் கணக்கை ரஜினிகாந்த் ஆரம்பித்து வைத்துள்ளார் என்றே தெரியவில்லை என ட்விட்டரை அதிகம் பயன்படுத்துபவர்கள் தெரிவிக்கின்றார்கள். லிங்கா பட பிரச்சினை கொழுந்துவிட்டு எரிந்த போதும் கூட அது பற்றி எதையுமே பதிவிடாதவர்தான் ரஜினிகாந்த். இன்று ரஜினிகாந்தை தொடர்பவர்களின் எண்ணிக்கை 2 மில்லியனை தொட்டுவிட்டது என்பது சாதனை அல்ல, அவரது ரசிகர்களுக்கு வேதனைதான். தன்னை தொடர்ந்து 20 லட்சம் ரசிகர்களுக்கு அடிக்கடி எந்த செய்தியையும் தெரிவிக்காமல் ரஜினிகாந்த் ஏமாற்றி வருகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று ஏதாவது செய்தி இருக்காதா என தினம் தினம் அந்த பக்கத்தை தொடர்ந்து கொண்டிருப்பவர்களின் சாதாரண எதிர்பார்ப்பை கூட ரஜினிகாந்த் பூர்த்தி செய்யாமலே இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.